ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 4x4 கிராஸ் கட் கூடையுடைய மெஷர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு 2 ரோல் ஆச்சு. நான் வந்து ஆரஞ்சு கலரும் டார்க் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். இதில் 1 ரோல், இதில் 1 ரோல், மொத்தம் 2 ரோல் ஆகும் இந்த கூடை போடுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடியிலேருந்தே வந்து கிராஸில் போட்டு மேலேயும் கிராஸில் போடுற மாதிரி வரும். லஞ்சு பேக் சைஸுக்கு இந்த கூடை வந்து கரெக்டாக இருக்கும். இதனுடைய மெஷர்மெண்ட்டை பார்த்திங்கன்னா 1 அடி ஸ்கேலில் நம்ம மொத்தம் 8 அடியில் 24 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். அதில் ஆரஞ்சு கலர் வந்து 24ம் க்ரீன் கலர் வந்து 24ம் நம்ம 8 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு 2 ஒயராக வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். 2 ஒயராக நம்ம பாக்ஸ் நாட் போட்டோன்னா நம்மளுக்கு 2 ஒயராக பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டால் நம்ம ஆரஞ்சு கலரில் 12 ஒயரும் க்ரீன் கலரில் 12 ஒயரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து இந்த மொத்தம் 24 ஒயர் கிடைக்கும். 48 ஒயர் கட் பண்ணிவிட்டு அது 2 ஒயராக நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டு கிடச்சா மொத்தம் 24 ஒயர் கிடைக்கும். அதாவது க்ரீன் கலரில் 12ம் ஆரஞ்சு கலரில் 12ம் மொத்தம் 24 ஒயர் கிடைக்கும். அதை எப்படி ஜாயின் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2 ஒயர் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டுக்கணும். 2 ஒயர் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டுட்டு, உங்கள் விருப்பம், நீங்கள் க்ரீன் கலர் போட்டாலும் ஓகே, ஆரஞ்சு கலர் போட்டாலும் ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஒயர் வந்து ஆரஞ்சு கலரில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் 4 ஒயர் ஜாயின் பண்ணணும் க்ரீன் கலரில். அதுக்கப்புறம் 4 ஒயர் ஆரஞ்சு கலர், 4 ஒயர் க்ரீன் கலர், 4 ஒயர் ஆரஞ்சு கலர், 4 ஒயர் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் 2 ஒயர் வந்து ஆரஞ்சு கலரில் ஜாயின் பண்ணிடணும். இப்படி தான் நம்ம வந்து பேஸ் வந்து இப்படி தான் போடணும். போட்டோம்னா அப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நம்மளுக்கு ஒரு லைன் கணக்காயிடும். அது இல்லாமல் மேலே வந்து நம்ம மொத்தம் 8 லைன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 இது லைன் விட்டுட்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைன் மொத்தம் 8 லைன் போடணும். இதுக்கு 8 லைன் போடணும். 8 லைன் போட்டுட்டு இது எப்படி நம்ம முக்கு திருக்குனா அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுட்டு சென்டர் லைனோடு சேர்த்தா 9 லைன் வரும் நம்மளுக்கு. லைனோடு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 9 லைன் வரும். 9 லைனும் நம்மளுக்கு கிராஸ் கட் நாட் தான். எங்கெங்கே ஒயர்லாம் கிராஸ் ஆகுதோ கிராஸ் நாட் வந்து போட்டுட்டு நம்ம எப்படி இதில் கார்னர் வந்து டேர்னிங் பண்ணுறதுன்னா, 8வதும் 9வது லைன் வருது பார்த்திங்களா, 8வதும் 9வதும் தான் நம்ம வந்து கார்னர் டேர்ன் பண்ணோம். இதுதான் அந்த கூடைக்கு வந்து கார்னர் டேர்ன் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பக்கமும் 4 சைடும் கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் இன்ட்டு மார்க் வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் நாட் வரும். அதே மாதிரி ஃபுல்லாக கீழே எப்படி வருமோ அதே மாதிரி தான் மேலேயும் ஃபுல்லாக வரும். அதாவது ஒரு லைன் வந்து ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக, ஒரு லைன் க்ரீன் கலர் அது மாதிரி வரும், ஆரஞ்சு க்ரீன் அது மாதிரி வரும் ஒரு லைனு. மேலே இருக்கிற லைன் பார்த்திங்கன்னா ரெண்டும் மிக்ஸ்டு ஆகி வரும். இது மாதிரி தான் போடணும். நான் இருக்கிற ஒயர் ஃபுல்லாக இது மாதிரி தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் வந்து வி ஷேப்பில் முடிச்சுருக்கேன் இந்த கூடையை. பாருங்க, வி ஷேப்பில் முடிச்சுட்டு ஒயரை வந்து கிராஸ் கிராஸாக உள்ளே சொருவிட்டு ஒயரை வந்து நீட்டாக உள்ளே அழகாக சொருவிட்டு எல்லா ஒயரையும் கட் பண்ணிவிடுங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது நம்மளுக்கு. இது லஞ்ச் கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பக்கத்தில் எங்கன்னா கடைக்கு போனீங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கூடையை. இதுக்கு ஹேண்டில் வந்து நான் 7 அடியில் 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. உள்வயர் கொடுத்துருக்கேன், உள்வயர் வந்து 4 ஒயர் கொடுத்துருக்கேன். 4 அடியில் 4 ஒயர் கொடுத்துருக்கேன். உள்ளே வெளியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன், ஒரு க்ரீனு ஒரு ஆரஞ்சு. இது வந்து 7 அடி எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. நீங்களும் அந்த கூடையை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.